இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமல் 330 கோடி மதிப்பீட்டில் 21 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள டைடல் பூங்கா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். வீட்டுமனை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கை ரத்து செய்யக்கோரி அமைச்சர் ஐ பெரியசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. செங்குன்றம் பொறுமணிச்சாலையில் உள்ள ஐஓபி வங்கியில் கொள்ளை முயற்சி. அலாரம் ஒலித்ததால் பணம் தப்பிய நிலையில் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை. நெல்லையில் விசாரணைக்கு சென்ற போலீசாரை அரிவாளால் வெட்டிய கூலிப்படையினர். 2 பேரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறை. வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் பகுதிகள் உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்பு. காற்றழுத்த தாழ்வு நிலையால் ராமநாதபுரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம், மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். திருச்செந்தூரில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். நகராட்சி நிர்வாகம் நீரை அகற்றாததால் மின் மோட்டார்கள் மூலம் மக்களை அகற்றும் நிலை. ராமநாதபுரம் பாத்திமா நகர் பகுதியில் மழை நீருடன் தேங்கிய கழிவுநீர் நோய் தொற்று அபாயம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் 50க்கும் மேற்பட்டோருக்கு வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு. சுகாதாரத்துறை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள பொதுமக்கள் வலியுறுத்தல். நெல்லை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த மழையால் நம்பியாற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். நம்பி கோயிலுக்கு செல்லவும் குளிப்பதற்கும் 4வது நாளாக தொடரும் தடை. தென்காசி மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழை. குற்றாலத்தில் மற்ற அருவிகளில் குளிக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் மெயின் அருவியில் மட்டும் தொடரும் தடை. தேனி கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீரானது. 4 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. சென்னை மயிலாப்பூரில் மழைநீர் வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு. பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை. சென்னை துறைப்பாக்கத்தில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள வீடுகளை அகற்ற எதிர்ப்பு. மக்கள் எதிர்ப்பையும் மீறி வீடுகளை இடித்து அகற்றிய அதிகாரிகள். சிவகங்கையில் திமுக ஒன்றிய செயலாளர் அலுவலகம் மீது கற்களை வீசி தாக்குதல். கல் வீசி தாக்கிய நபர்களை பிடித்து காவல்துறை விசாரணை. கோவை வால்பாறை பகுதியில் உள்ளா வந்த காட்டு யானை கூட்டம் வீடுகள் கோயிலை சேதப்படுத்தியதால் மக்கள் அச்சம். வ
வரும் 15ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். வக்பு உட்பட 16 மசோதாக்களை தாக்கல் செய்ய முடிவு. மணிப்பூர் வன்முறை தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா கடிதம். சட்டவிரோத குடியேற்றங்கள் காங்கிரஸ் ஆட்சிகள் தான் அனுமதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. பிரதமர் மோடிக்கு கிரிக்கெட் பேட்டை பரிசாக அளித்த ஹரியானா வீரர்கள். இரு நாடுகளுக்கு இடையிலான கிரிக்கெட் உறவு ஆழமானது என எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் பதிவு. நைஜீரியா, பிரேசில், கயானா ஆகிய 3 நாடுகளில் மேற்கொண்ட சுற்றுப்பயணம் நிறைவு. கயானாவில் ஜார்ஜ் டவுனிலிருந்து இந்தியா புறப்பட்டார் பிரதமர் மோடி. கலிபோர்னியாவில் உள்ள கேளிக்கை பூங்காவில் சவாரி செய்தபோது இயந்திரத்தில் கோளாறு. 2 மணி நேரத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்ட மக்கள். பார்டர் கவாஸ்கர் தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி ஆதிக்கம். அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து ரன் குவிக்க முடியாமல் இந்திய அணி திணறல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 உயர்ந்து 57,800 விற்பனை. 5 நாட்களில் சவரனுக்கு 2,320 ரூபாய் அதிகரித்ததால் நகை பிரியர்கள் கலக்கம். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோதி ஷர்ட்ஸ்.